Hi students, today we are going to discuss about the topic energy bands in solids. So idu vandu 12th la vandu 9th lesson la varakudiya first 5 mark question, energy bands in solids. Solids la vandu energy bands eppadi irukum. So first paarenga oru solid. So this is solid illaya, exam edhu vena eduthukalam illaya. Appa vandu idu vandu fully iron vechukome, iron adha vandu ferrous appdin solluvom illaya. Atomic number 26, mass number 56 அப்படினு சொல்லுவோம். அப்ப atomic number 26னா 26 is nothing but number of protons. என்னது? Number of protons which is equal to number of electrons. எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் ஒரு சாலிட்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோட எனர்ஜி லெவலை வந்து என்ன பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? எப்படி பாப்போம். சப்ப இந்த சாலிட் பொறுத்த வரைக்கும் many atoms are there. இப்படி நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். சோ அப்படி நிறைய ஆட்டம்ஸ், எல்லா ஆட்டம்ஸுமே வந்து ஒரே சைஸ்ல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சோ தீஸ் ஆர் கால்ட் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்போ ஒரு சாலிடை பொறுத்த வரைக்கும் ஆட்டம்ஸ் ஆர் எப்படி இருக்கும், வெரி க்ளோஸ்லி பேக்ட், ரொம்ப நெருக்கமா இருக்கும். அதுல ஒரு ஆட்டம் மட்டும் தனியா பிரிச்செடுக்கும். பிரிச்செடுக்கிறதுனால அந்த ஆட்டம் என்ன சொல்லுவாங்க, ஐசோலேட்டட் ஆட்டம், பிரித்தெடுக்கப்பட்ட ஆட்டம், ஒரு ஐசோலேட்டட் ஆட்டம். சோ திஸ் இஸ் த ஐசோலேட்டட் ஆட்டம், isolated atom. So in the atom oda central region, central region is called what, nucleus appdin solluvom illaya. Appa idha na thaniya varaikka poren, appa nucleus, idhu nucleus. So adha situ enna irukum, shells irukum, appdi thana, shells, k shell, l, m, n and so on poite irukum. So on the shells oda numbers increase aagudhu based upon the number of atoms and the number of electrons present inside the atom illaya. Electrons oda numbers kooda kooda shells numbers um koodum. So appo idhu vandu k shell, l, m, n. So okay, paapom eppdi paapom. First idhu vandu ferrous appadina, ferrous la ethana irukku, 26 electrons are there. We know the formula, enna formula base panni, 2n square. If n equal to 1 அப்படினா பிரின்சிபல் கொண்ட நம்பர் 1 னு அர்த்தம். ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஷெல். அப்ப ஃபர்ஸ்ட் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஃபார்முலா தான் இருக்கு 2n ஸ்கொயர். அப்ப 2 into n values what, 1. அப்ப 1 ஸ்கொயர் equal to 2. அப்ப k ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் ஆர் தேர். ஓகே, அண்ட் த செகண்ட் ஷெல் n equal to 2 வந்துனா ஃபார்முலா 2 into n 2 போட்டா 2 ஸ்கொயர் equal 2 ஸ்கொயர் 4, 4 into 2 8. அப்ப எல் ஷெல்ல 8 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் தேர், ரைட். அண்ட் இஃப் n equal to 3 மீன்ஸ் 2 into n க்கு 3 போட்டா 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் என்னது, 3 ஸ்கொயர், 3 into 3 9. அப்ப 2 into 9 equal to 18. m ல வந்து 18 இருக்கணும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஃபெரஸ பொறுத்த வரைக்கும் 26 தான் இருக்கு. அப்ப 26 ஃபர்ஸ்ட்ல 2, செகண்ட் ஷெல் 8. அப்ப 8 பிளஸ் 2 என்னது 10. அப்ப 26ல 10 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 16 தான் இருக்கு. ஆனா தேர்ட் ஷெல் எவ்வளவு இருக்கணும், 18 இருக்கணும். ஆனா நம்மகிட்ட 18 கிடையாது, நம்மகிட்ட 16 தான் இருக்கு. அப்ப அந்த ஷெல் ஃபுல்ஃபில் ஆகவே இல்லை. ஓகேவா? சோ அப்ப இந்த ரெண்டுமே இன்னர் மோஸ்ட் லெவல், இந்த ரெண்டு லெவல்லயுமே எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்கு, ஃபில் ஆயிருக்கு. அதனால அந்த லெவல்ஸுக்கு பேர் இருக்கு. இந்த ரெண்டு லெவலுக்கும் பேரு core levels. The electrons filled in this level is called, என்ன electrons னா core electrons. அப்ப எது outer most, m தான் outer most. ஏன்னா அதுக்கு அடுத்தது வந்து இதா இருக்கு, இதுல electrons இல்ல. இந்த லெவலுக்கு பேர் தான் conduction level, conduction level. சோ conduction level ல என்ன கிடையாது, electron கிடையாது, empty field. என்ன reason, இந்த லாஸ்ட் ஷெல் இருக்கு இல்லையா, அது எம் ஷெல்லே வந்து இன்னும் ஃபில் ஆகல, 18 வரணும், 16 தான் இருக்கு. அப்ப அது ஃபில் ஆகாம அடுத்த பேண்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்ல இல்லையா. சோ அதனால தான் இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பார்ஷியலி ஃபில்ட் லெவல். பார்ஷியலினா 10 இருந்தால், இப்ப 18க்கு வந்து 1 இருந்தாலும் பார்ஷியலி தான், 2 இருந்தாலும் பார்ஷியல் தான், அப் டு 17 வரைக்கும் இருந்தாலும் பார்ஷியலி தான். 18 இருந்தா மட்டும் தான் ஃபில் ஃபில், 18ல 9 இருந்தா ஹாஃப் ஃபில், அதையும் பார்ஷியல் எங்க லிஸ்ட்ல கொண்டு வரல, ஒரு பார்ட். அப்ப இது ஃபுல்லா நிரம்பாதனால இந்த லெவல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பார்ஷியலி ஃபில்ட் லெவல். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, வேலன்ஸ்
level, the electrons filled in this level is called valence electrons. So how many valence electrons are there? 16. So number of valence electrons, number of valence electrons is equal to 16. Actually, in the lesson, we have the semiconductor devices. Now, we have to use silicon. Because silicon, germanium is the semiconductors. Now, for example, we have ferrous. This is a conductor. Silicon is 14. Silicon is 14. Now, silicon is the first shell. K shell is 2. L is 8. Okay. And third shell is 18. And silicon is 14 silicon. 30 like that. 14 is 2 plus 8, 10. Remaining is 4. That's 18. இருக்கணும். 4 is என்னது? Fulfilled. ஆகவே இல்ல. Partially filled. So, the partially filled level is called valence level. This is the last level. Outermost level. So, the outermost level is valence level. And the level is electrons. Valence electrons. In the level of electrons, in the nucleus, the distance is greater. Kandipa nucleus oda and the attractive force adhigamaga dominate agadhu. So the electrons in the valence level are fully free. Free a irukum. Adhanal the electrons ku peru valence electrons, free electrons, uncontrolled electrons. Such type of electrons, indha maariyana electrons da enna pannuvanga appadina electric current produce pandradhukku use pannuvanga. Free electrons only carry the electric current. Okay va? Seri, adhu onnu. Appa number of valence electrons silicon ku evlo varudhu? 4 irukku. In a silicon is the best example for what? Semiconductors. Semiconductors. This is one atom. Now, one atom is over energy level. Now, electron energy level, energy fix panna electron orbit, what orbit la sutti irukko, and the orbit oda energy da, and the electron oda energy vandu fix panna mudiyadhu. Okay, va? Example, first shell, second shell, electron energy adhigam. And very close to the nucleus. Nucleus only supply the energy. The other energy supply the electrons. Last shell poga poga, alena agadhu. Nucleus oda domination kammiya irukum, energy provide, I mean energy supply kammiya irukum, so in the orbits la energy kammiya irukum. Okay va. Innonu last shell sonna illa idan conduction level. Idhula endha electrons irukkaru. Oru vela suppose if we supply the external energy, oru vela atom heat panna enna agum appadina innermost level la irukra electrons ellame liberate aagi release ஆகி எங்க வரும் அப்படினா இந்த இதுக்கு வரும் எதுக்கு வரும் partially filled level I mean valence level க்கு வரும் அப்படி வந்துச்சுனா 18 நிரம்பனதுக்கு அப்புறம் மீதி இருந்தினா எங்க வரும் last level conduction level க்கு வரும் ஓகேவா அப்படி வந்தா conduction level என்ன சொல்லுவீங்க partially filled னு சொல்லுவீங்க ஃபுல்லா ஃபில் ஆகாது ஏனா அது நிறைய ஃபில் பண்ண வேண்டிய இருக்கும் ஓகேவா ஃபார்முலா போட்டு பாத்துங்க n = 4 னா என்ன வரும் அப்படிட்டு ஓகேவா அப்ப see conduction level க்கு valence band க்கு இடையில ஒரு gap இருக்கு இல்லையா And the gap is called energy gap. Clear? And the valence level, conduction level, the gap is called energy gap. And the gap between the valence band and the conduction level is called forbidden energy gap. Okay, so valence band. Now, valence band electrons, conduction band electrons, electrons. So, this is the valence band. Sir, this is one atom. Now, there are many atoms in the solids. Now, solids are many atoms, but all the atoms are very close. So, what is it? The space between the energy levels of what? Each and every atom is what? Reduced. Space is reduced. Okay, va? So, one atom is energy level. That is the same thing. Now, what is இதோட valence level அடுத்த atomோட valence levelக்கு பக்கத்துல வருது. என்ன நெருக்கம் இருக்குறதனால. அப்ப என்ன ஆகும்? அந்த லெவல்ல இருக்கக்கூடிய electrons இந்த solidsோட nature என்ன பண்ணிரும்? மாத்திரும். ஓகேவா? So the electrons it can use any valence level. எந்த லெவல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒவ்வொரு atomலயும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு valence level இருக்கு அப்படினா ஒரு unoccupied level இருக்கும். இல்லையா? ஒரு valence electron ஒரு valence level இருக்குனா ஒரு unoccupied. Unoccupiedனா electrons in another level there is nothing but conduction level only irukum appadi number of valence levels serum bodhu adu enna solluvom appadina energy of the valence band nu solluvanga band enna adu four level na or line example second level third fourth ipdi ella serum bodhu band maari theriyudha illaya adha valence band energy of the valence band adukku or energy irukum
இதுக்கு எனர்ஜி இருக்கும், கண்டக்ஷனுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும், இசி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நிறைய வேலன்ஸ் லெவல் சேர்ந்துச்சு அப்படின்னா அது என்னது பேண்ட், எனர்ஜி ஆஃப் த வேலன்ஸ் பேண்ட். அதே மாதிரி கண்டக்ஷனுக்கும் எனர்ஜி ஆஃப் த கண்டக்ஷன் பேண்ட் இப்படி இருக்கும் இல்லையா. சோ இப்ப நான் தனியா எழுதுறேன், வேலன்ஸ் பேண்ட், இது வேலன்ஸ் பேண்ட், வேலன்ஸ் பேண்ட். எங்க இருக்கும் எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் பேண்ட்ல தான் இருக்கும். 1, 2, 3, 4 சிலிக்கான் தான், சிலிக்கான். ஓகே, இதோட எனர்ஜி இவி வேலன்ஸ். சோ அடுத்தது என்ன அப்படின்னா கண்டக்ஷன் பேண்ட், இதுல என்ன இருக்காது, எலக்ட்ரான்ஸே கிடையாது. அப்ப எலக்ட்ரான்ஸ் எங்க இருந்தா போயாகணும், போனா வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு தான் போயாகணும். அப்ப கண்டக்ஷன் பேண்டோட எனர்ஜி இசி, இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேப்புக்கு எனர்ஜி கேப். ரெண்டையும் பிரிச்சு வச்சிருக்கனால அது இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் இருக்கு, ஃபார்பிடன், விலக்கப்பட்ட. சோ தி கேப் இஸ் கால்ட் ஃபார்பிடன் எனர்ஜி கேப். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஓகேவா. இந்த ஃபார்பிடன் எனர்ஜி கேப்ப பேஸ் பண்ணி தான் மெட்டீரியல்ஸ் வந்து மூணா பிரிச்சிருப்பாங்க, இன்சுலேட்டர்ஸ், செமி கண்டக்டர்ஸ், கண்டக்டர்ஸ் ஓகேவா. சோ இது வந்து நெக்ஸ்ட் டாபிக்ல பாக்கலாம். சோ அப்ப இது ஒரு செப்பரேட் ஆட்டம்னா எனர்ஜி லெவல்ஸோட ஸ்பேஸ் அதிகமா இருக்கும், ஆனா ஒரு சாலிட்ஸ் வரும்போது எல்லா ஆட்டம்ஸுமே க்ளோஸா இருக்கிறதுனால எனர்ஜி லெவல்ஸ் இந்த ஸ்பேஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகி ஒரு எனர்ஜி லெவல் இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு நேருக்கு நேரம் நெருக்கமா இருக்கிற மாதிரி தெரியும். அந்த நேரம் வந்து அந்த எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரையும் வந்து என்ன பண்ணிரும், சேஞ்ச் பண்ணிரும், சாலிடோட நேச்சரும் சேஞ்ச் பண்ணிரும். அப்படி நம்பர் ஆஃப் பெர்மிசிபிள் எனர்ஜி லெவல்ஸ் இல்ல, இது ரெண்டுமே பெர்மிசிபிள் எனர்ஜி லெவல்ஸ். பெர்மிசிபிள் எனர்ஜி லெவல்ஸ் என்ன, நியூக்ளியஸ் கேள்வி கேட்டுதான், நியூக்ளியஸ் கேட்டுதான் வெளியே வரவே செய்யும். சேரும்போது ஒரு பேண்ட் மாதிரி கிடைக்குது, இந்த பேண்டுக்கு பேர் தான் எனர்ஜி பேண்ட் இன் சாலிட்ஸ். அப்ப நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் பெர்மிசிபிள் எனர்ஜி லெவல்ஸ் ஜாயின்ட் right or closely spaced to form what, energy band, that is called energy bands in solids. So okay, the 5 mark question. So next forward energy gap based panni eppadi materials classify pandrad abingiradha next class la paapom okay va.